ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் துவங்குவதற்கு முன்பு பிசிசிஐ செய்துள்ள ஒரு செயல் வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாத உலக கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம். கடந்த 2018 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி துவக்க விழா பாத்தீங்க அப்படின்னா 15 கோடி ரூபாய் செலவுல வந்து நடத்தப்பட்டுச்சு. தற்போது 2019 ஐபிஎல் போட்டி துவக்க விழா வந்து சுமார் 20 கோடி ரூபாய் செலவுல வந்து நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த துவக்க விழா வந்து தற்போது ரத்தாயிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, புல்வாமா மாவட்டத்தில் நடக்கப்பட்ட கொடூர தாக்குதலில் பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவ வீரர்கள் 44 பேர் வந்து கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டாங்க. இது வந்து உலக நாடுகள் முழுவதுமே வந்து பெரிய அதிர்வலை வந்து ஏற்படுத்துச்சு. அதனால பிசிசிஐ வந்து அந்த வீரர்களோட குடும்பங்களுக்கு உதவும் வகையில பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் தொடக்க விழாவுக்கு செலவு பண்ண இருந்த 20 கோடி ரூபாய் பணத்தை வந்து அவங்க குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இவங்களோட இந்த முடிவு வந்து உலக கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. அவங்க இந்த தொகையை முதல் போட்டியில் விளையாட இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் கேப்டன் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் முதல் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மேடையில வந்து வழங்க போறாங்களாம். இது வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாம அனைத்து இந்திய பொதுமக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம பிசிசிஐ மேல இருக்கிற நல்ல பேர் வந்து மேலும் உயர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிசிசிஐயோட இந்த நல்ல செயலை வந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு தரப்பினர் வந்து பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.